ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் நலவாழ்வு. நம்ம தொடர்ச்சியாக இந்த சேனலை சித்த மருத்துவ குறிப்புகள் பற்றி பார்த்துட்டே வரோம். அதில் இன்றைக்கி பார்க்க போகிறது பிசிஓடி, அதாவது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து குழந்தையின்மை இல்லை வந்து குழந்தை பெறுவதற்கு தாமதமாகுது அப்படின்னா இந்த பிசிஓடியும் ஒரு முக்கியமான காரணம்தான். பாலி அப்படின்னா நிறைய, சிஸ்ட்டு அப்படின்னா நீர்க்கட்டி, ஓவரிஸ்னால் சினைப்பை. இந்த சினைப்பையில் இருக்கிற நீர்க்கட்டியை தான் வந்து பாலிசிஸ்டிக் ஓவரி அப்படின்னு சொல்கிறோம். இதோடு சேர்த்து இன்னும் சில சிம்டம்ஸும் இருந்து அது தீவிரமாக இருந்துச்சுன்னா அதை வந்து பிசிஓஎஸ், அதாவது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சின்ரோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பிசிஓடியில் பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து மூணு சிம்டம்ஸ் இருக்கும். அது என்னென்னா, ஆன் ஓவுலேஷன், அதாவது வந்து ஓவுலேஷனே நடக்காமல் இருக்கிறது. அடுத்ததாக ஹைப்பர் ஆண்ட்ரோஜெனிசம், அதாவது வந்து பெண்களுக்கு வந்து ஆண்களுக்கான ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்ததாக வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ், அதாவது லியூட்டினைசிங் ஹார்மோன், அப்புறம் இந்த ஃபாலிகுலர் ஸ்டிமுலைடு ஹார்மோன், இது எல்லாமே வந்து இம்பேலன்ஸாக இருக்கும். இந்த பிசிஓடி அப்படின்றது வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸோட ஒரு முக்கியமான வெளிப்பாடு தான். இந்த பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முகத்தில் வந்து பிம்பிள்ஸ் வந்து நிறைய வரும். அதாவது வந்து ஆண்களுக்கு வந்து ஒரு 17 வயசில் வந்து டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன்ஸ் வந்து லெவல்ஸ் அதிகமாகி அவங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் நிறைய வரும். அதே மாதிரி பெண்களுக்குமே வந்து பிம்பிள்ஸ் வந்து முகத்தில் நிறைய வரும். அடுத்தது ஃபேஷியல் ஹேர் க்ரோத் இருக்கும். அதாவது ஆண்களுக்கு வந்து மீசை தாடி வளர்கிற மாதிரி வந்து பெண்களுக்கும் வந்து இந்த இடங்களெல்லாம் ஹேர் க்ரோத் இருக்கும். அடுத்ததாக வந்து கை கால் எந்த இடத்துலையுமே வந்து ஹேர்ஸ் க்ரோத் வந்து அதிகமாக இருக்கும். அதனால வந்து அவங்க அடிக்கடி வந்து வேக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்புறம் த்ரெட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக வந்து ஹேர் ஃபால்ஸ் வந்து நிறையா இருக்கும். முக்கியமாக வந்து இந்த முன்னெட்டியில் வந்து இந்த எம் ஷேப்பில் வந்து முடி வந்து நிறைய. அடுத்ததாக வந்து கழுத்தில் வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கும். அதாவது இந்த கழுத்தை சுற்றியுமே உள்ள ஸ்கின் வந்து ரொம்ப திக்காகி கருப்பாக வந்து அந்த செயின் போடுற இடத்துலலாம் திக்காக இருக்கும். அடுத்ததாக இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து டிப்ரெஷனாக ஆயிடுவாங்க, இல்லைனா திடீர்னு கோபம் வரும், அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே சரியாயிடும். இந்த மாதிரி வந்து மூட் ஸ்விங்ஸ் வந்து அவங்களுக்கு நிறைய இருக்கும். அடுத்ததாக வந்து பீரியட் சமயத்தில் வந்து வயிறு வலி வந்து இருக்கும். அடுத்ததாக வந்து முக்கியமான ஒரு சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ். அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து சரியாகவே வராது. அதாவது 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி பீரியட்ஸ் வரும், இல்லைனா வந்து 1 மாசத்துக்கு 2 டைம்ஸ் வர்ற மாதிரி இருக்கும், இல்லை 1 வருஷத்துக்கே 2 டைம்ஸாக வரும். இந்த மாதிரி வந்து பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்கும். அடுத்து பீரியட்ஸ் வர்றப்பவும் ப்ளீடிங் வந்து ஹெவியாக இருக்கும். இது எல்லாமே கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா திருமணமான தம்பதியினர் வந்து குழந்தை பெறுவதற்கு முயற்சி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து குழந்தை பெறுவது வந்து தள்ளி போகும். அப்படியே தங்கினாலும் மிஸ்கேரேஜ் ஆயிரும், ஹார்ட்பீட் வரலை அப்படின்னு சொல்லிட்டு கலைக்க வேண்டியிருக்கும், இல்லைன்னா வந்து குறைப்பிரசவம் ஏற்படும். இந்த மாதிரி அவங்களுக்கு இஷ்யூஸ் ஏற்படும். ஓகே, இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது வந்து பெண்கள் வந்து பிறக்கும் போதே வந்து அவங்க ஓவரிஸில் வந்து ரைட் ஓவரி லெஃப்ட் ஓவரி அப்படின்னு சொல்லிட்டு முட்டைகள் இருக்கும். வந்து ஃபாலிக்கிள்ஸ் ஃபார்மில் இருக்கும். அதாவது ஃபாலிக்கிள்ஸ்னால் வந்து நீர்ப்பையில் வந்து முட்டை இருக்கிற மாதிரி. அந்த ஃபாலிக்கிள்ஸ் க்ரோத் ஆகிறதுக்கு ஒவ்வொரு மாதமும் ஃபாலிக்கிள் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்ற சுரப்பியை சுரக்க வைக்கிறதுக்கு பிரெயின்லேருந்து சிக்னல்ஸ் வந்து ஓவரிஸ்க்கு வரும். ஸோ அப்போ அந்த ஃபாலிக்கிள்ஸ் வந்து க்ரோத் ஆகும். அப்படி முட்டைகள் வளர வளர அது வந்து ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஹார்மோனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து ரத்தத்தில் கலந்தவுடனே உடனே பிரெயினுக்கு சிக்னல்ஸ் போகும். உடனே இந்த பிரெயின் என்ன பண்ணும்னா லியூட்டினைசிங் ஹார்மோன், அதாவது எல்கஸ் ஹார்மோன் அப்படின்ற சுரப்பியை சுரக்க வைக்கிறதுக்கு ஓவரிஸ்க்கு சிக்னல் அனுப்பும். அடுத்து இந்த எல்கஸ் ஹார்மோன் உற்பத்தி ஆகும். இந்த எல்கஸ் ஹார்மோன் என்ன பண்ணும்னா அந்த மெச்சூரான ஃபாலிக்கிள்ஸை வெடிக்க வச்சு அந்த முட்டை வந்து வெளியே வரும். இந்த வெளியான கருமுட்டை வந்து கருக்குழாய் வழியாக வந்து 12 to 24 hours வரைக்கும் லைவாக இருக்கும். அப்போ அந்த கருக்குழாயில் அந்த முட்டை வந்து ஸ்பேமை மீட் பண்ணிச்சுன்னா அது குழந்தையாக தரித்து அது வளர்கிறதுக்கு வந்து இந்த கருப்பையில் வந்து கருப்பையை சுற்றி ஒரு லேயர்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதை வந்து எண்டோமெட்ரியல் லேயர்ஸ் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மாதமும் அந்த முட்டை வெடித்து வெளியே வரும்போதே வந்து இந்த எண்டோமெட்ரியல் லேயர்ஸ் வந்து உருவாகும். ஸோ ஸ்பேம் போய் அந்த முட்டையை மீட் பண்ணிச்சுன்னா குழந்தையாக உருவாகும். இல்லையா அந்த முட்டை அப்புறம் அந்த உருவான அந்த எண்டோமெட்ரியல் லேயர்ஸ் எல்லாமே செட் ஆகி மென்சஸாக வரும். இதை தான் நம்ம பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெச்சூரான எக்ஸ் வந்து வெளியே வராமல் உள்ளேயே தங்கிருச்சுன்னா அதை தான் சிஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தா வந்து இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அதாவது வந்து இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை இருக்கும். அப்படின்னா என்னென்னா நம்ம உடம்பில் இருக்கிற இன்சுலின் வந்து வேலை செய்யாது.
இன்சுலினோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கிற கார்போஹைட்ரேட்ஸை குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணி எனர்ஜியாக ப்ரொடியூஸ் பண்ணுறது. இந்த இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை இருக்கிறதுனால நம்ம உடம்பில் வந்து இன்சுலின் வந்து அதிகமாயிடும். இதை வந்து ஹைப்பர் இன்சுலினிமியா அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணும்னா, பிட்யூட்ரி கிளாண்டில் GnRH அப்படின்ற பல்ஸ் ஹார்மோனை தூண்டி விட்டுரும். ஸோ இந்த ஹார்மோன் என்ன பண்ணும்னா, எல்ஹெச் அதாவது லிப்னைசிங் ஹார்மோன், அப்புறம் FSH பாலிகுலர் ஸ்டிமுலேட்டட் ஹார்மோன், இது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக உற்பத்தி ஆகும். இது போய் வந்து எல்ஹெச் ஹார்மோனை அதிகமாக உற்பத்தி ஆகிற மாதிரியும் FSH ஹார்மோனை குறைவாக உற்பத்தி ஆகிற மாதிரியும் பண்ணி விட்டுரும். இதனால் வந்து ஓவரிஸில் வந்து ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் அதாவது வந்து ஆண்களுக்கான ஹார்மோன்ஸ் வந்து உற்பத்தியாக ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணும்னா, பாலிக்குல் மெச்சுரேஷன் அதாவது வந்து பாலிக்குல்ஸ் வந்து மெச்சூர் ஆகி முட்டை வெளியே வரும், அது வந்து நடக்காமல் போயிடும். அதனால் அந்த மெச்சூரான முட்டைகள் வந்து கருப்பையிலே தங்கிடும். இதை தான் வந்து நம்ம சிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து ஒபேசிட்டி இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்களுக்கான ஹார்மோன்ஸோடு சேர்த்து பெண்களுக்கான ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜனும் அதிகமாயிடும். இதனால் வந்து அவங்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரும், ஓவுலேஷன் நடக்காது, அடுத்து இன்ஃபெர்டிலிட்டி வரும், அடுத்ததாக ப்ரெக்னென்சி டிலே ஆகும், அப்படியே ஆனாலும் வந்து குழந்தை வந்து தங்காது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும். ஸோ பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு ஒரு சைடு பார்த்திங்கன்னா Type 2 Diabetes அதாவது வந்து அவங்க உடம்பில் வந்து பிளட் சுகர்ஸ் லெவல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்ததாக வந்து இன்னொரு சைடு வந்து இந்த ஆண்களுக்கான ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாகி அதுக்குண்டான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உடம்பில் வந்து பிளட் சுகர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க வந்து மெட்ஃபார்மின் இந்த மாதிரி டேப்லெட்ஸ் எல்லாம் நிறைய பேர் எடுப்பாங்க. அடுத்ததாக வந்து ஓவுலேஷன் சரியாக நடக்கிறதுக்கு வந்து ஓவுலேஷன் இன்டியூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதையுமே வந்து அடிக்கடி நிறைய யூஸ் பண்ணுறப்போ வேறு வேறு பிரச்சனைகளும் உண்டாகும். அடுத்ததாக வந்து ஹார்மோன் டேப்லெட்ஸ், பெர்த் கண்ட்ரோல் பில்ஸ் இதெல்லாம் எடுப்பாங்க. ஹார்மோன் டேப்லெட்ஸை வந்து எடுக்கும்போது மாதம் மாதம் வந்து பீரியட்ஸ் வரும், பட் அது வந்து நிப்பாட்டினோடனே அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலர் ஆகிடும். இதுக்கு வந்து ஒரே தீர்வு என்னன்னு பார்த்திங்கன்னா, உணவு முறை மற்றும் வாழ்க்கை முறை தான். பெண் குழந்தைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பீஸா, பர்கர், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸ் இந்த மாதிரி வந்து உருளைக்கிழங்கு, மைதா சேர்ந்த உணவுகள் எல்லாம் அதிகமாக எடுக்கும் பொழுது அவங்க கருப்பையில் போய் வாதம் தங்கி நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. அதில் ஒன்று தான் இந்த PCOD. அடுத்ததாக வந்து இந்த மாதிரி உணவுகள் எடுக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும். இதனால் வந்து அந்த மலச்சூடு வந்து அதிகமாகும். அது எப்படின்னா வந்து கருப்பைக்கு முன்னாடி வந்து சிறுநீர் பை இருக்குது, பின்னாடி வந்து மலப்பை இருக்குது. இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையால் வந்து அந்த மலச்சூடு வந்து கருப்பைக்கு பரவி இந்த மாதிரி வந்து இந்த சூதக வாய்வோட சூடும் சேரும்போது கருப்பையில் வந்து ரத்தம் வந்து கட்டியாக மாறிடும். மேலும் அது வந்து இந்த மெச்சூரான முட்டையை வந்து வெளியே விடாமல் தடுக்கும். இதனால் வந்து நம்ம வாய்வை உண்டாக்கும் உணவு வகைகளை வந்து அவாய்ட் பண்ணணும். கார்போஹைட்ரேட்ஸ் உணவை வந்து அதாவது மாவுச்சத்து உணவுகள் வந்து குறைவாக எடுக்கணும். ஃபைபர்ஸ் ஃபுட்டை வந்து அதிகமாக எடுக்கணும். அதனால் வந்து கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையும் வராது. அதான் வெயிட் லாஸ் பண்ணணும். இந்த மாதிரி வந்து உணவு முறையிலையும் வாழ்க்கை முறையிலையும் மாற்றம் கொண்டு வந்தாலே வந்து இந்த PCOD பிரச்சனை வராமல் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். இந்த PCOD பிரச்சனைக்கு என்ன உணவு முறைகள் எடுக்கலாம், எதை தவிர்க்கணும் அப்படின்னு நம்ம அடுத்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சித்த மருத்துவர் அஸ்வினி. தேங்க்யூ.